இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து இதற்கான இடம் இப்படியான ஒரு நிகழ்வு நடக்க வேண்டும் என்கின்ற வகையில் நம்முடைய தோழர் வேடியப்பன் அவர்கள் இந்த அரங்கை அமர்வை நமக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எனக்கு முன்னால் பேசிய மரியாதைக்குரிய திரைத்துறை சேர்ந்த எழுத்தாளர், ஊடகவியலாளர், எப்படி வேணாலும் சொன்னால் நடிகர் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம், நம்முடைய அண்ணன் கவிதா பாரதி அவர்கள், அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இயக்குனர் நம்ம கௌதம் ராஜ் அவர்கள், அவர் இந்த திரைப்படத்தை எந்த நோக்கத்திற்காக எடுத்தாரோ அல்லது எந்த அடிப்படையில் என்ன தொலைநோக்கு பார்வையில் எடுத்தாரோ அது இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது என்ற வகையில் இந்த அமர்வு இப்பொழுது ஒரு உரையாடலாக தொடங்குகின்றது. இந்த நிகழ்வுக்கு என்னோடு இங்கே வந்திருக்கின்ற எங்களுடைய கட்சியின் தலைமைநிலைச் செயலர் மரியாதைக்குரிய அண்ணன் தகுடூர் தமிழ்ச்செல்வன் அவர்களே, மரியாதைக்குரிய தோழர் கரிகாலன், முத்து முகமது, ராவணன் உள்ளிட்ட அத்தனை தோழர்களுக்கும் இந்த மாலை நேரத்தில் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திரைப்படம் நிறையா பார்த்துருப்போம். நான் கரிகாலன் காலில் பேசினேன், ராவணன் பேசினா படம் பார்த்தாச்சா அப்படின்னு சொல்லி கேட்டேன். படம் பார்த்தோம் சொன்னாங்க. படம் பார்த்து வாங்க வாங்க, படம் பார்க்கணும், அதான் இந்த உரையாடலுக்கு வர்றவங்க படத்தை பார்த்துட்டு வந்தால் நல்லாயிருக்கும், அப்போ தான் இயக்குனர்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்க முடியும். நம்ம படம் பார்க்காம வந்து கேள்வி கேட்குறது அப்படிங்கிறத விட படம் பார்த்துட்டு நம்ம வந்து அதுக்கு ஏற்றது மாதிரி நம்ம வந்து கேள்விகளை தொடுக்கலாம், சந்தேகங்களை கேட்கலாம். அந்த அடிப்படையில் தான் நானும் இந்த அமர்வில் திரைப்படத்தை பார்த்துவிட்டு நம்முடைய இயக்குனர் கௌதம் ராஜ் அவர்களை பாராட்டுவதற்கு மட்டும்தான் வந்திருக்கிறோம். கேள்விகள் வந்து எனக்கும் கேள்விகள் இருக்குது, அதனால் வந்து அந்த வகையில் தலைவர் அவர்கள் இந்த திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று மரியாதைக்குரிய தோழர் ஊடகவியலாளர் செந்தில் வேல் அவர்கள் மூலமாக தான் முதல்ல வந்து தோழர் பேசினாங்க, கௌதம் ராஜ் பேசினார். ஆனால் அன்றைக்கு தலைவர் அவர்கள் ஊரில் இல்லை, ஆனால் நேரடியாக அவர் வந்து இயக்குனர் போய் பார்த்து சந்தித்து இந்த திரைப்படத்தை பார்க்கணும் அப்படின்னா அன்றைக்கே மாலையே நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி நேரடியாக சொன்னதுக்கு பிறகு தலைவர் அவர்கள் அந்த படத்தை பார்த்துட்டு, படம் பார்த்துட்டு வந்ததுக்கு பிறகு நான் தலைவருடன் பேசினேன், எப்படி இருந்தது படம் அப்படின்னா அப்படி ஒரு வார்த்தை எந்த திரைப்படத்துக்கும் சொல்லலை. ஒரு பிரமாதமான ஒரு படைப்பை துணிச்சலாக எடுத்திருக்கிறாரு, அந்த துணிச்சலுக்காகவே அவரை நம்ம வந்து பாராட்டணும், ஒரு பாராட்டு விழாவே நடத்தணும் அப்படிங்கிறத தலைவர் அவர்கள் அவர் சார்பாகவும் இந்த நேரத்தில் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடரில் நிறையா படங்கள், திரைப்படங்கள் நிறையா வந்திருக்கும். இந்த சாதி ஒழிப்பு குறித்து அல்லது தலித்து படம் எது வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். தலித்து படம்னா ஒரு அம்பேத்கர் படத்தை வச்சுட்டு முடிச்சிருவாங்க, இல்லைனா வந்து ஏதாவது ஒரு சேரி பகுதியை காட்டுவாங்க. பொதுவாக திரைப்படங்களில் அந்த மாதிரியான நான் அந்த தலித் சப்ஜெக்ட் நான் வச்சுருக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான நிகழ்வுகளையும் நிறையா காட்டுவாங்க. ஆனால் முழுமையாக திரைப்படங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக அல்ல ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வலியை வேதனையை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் திரைப்படங்கள் வந்திருக்கா அப்படின்னா நம்ம நிறையா சொல்லலாம். படங்கள் வந்திருக்கு, நீங்கள் வந்து கமர்ஷியல் படமாகவும் இருக்குது, நேரடியாக வந்து கமர்ஷியல் இல்லாமல் முழுக்க முழுக்க இந்த சப்ஜெக்ட் தான் அப்படிங்கிற படங்கள் நிறையா வந்திருக்கு. அப்போ சாதி ஆணவ படுகொலைகள் தொடர்பான படங்கள் வந்திருக்குன்னா படங்கள் வந்திருக்கு. நம்முடைய மரியாதைக்குரிய தனுஷ் அவர்களுடைய தந்தை இயக்கிய, தந்தை கஸ்தூரி ராஜா இயக்கிய ஆத்தாவூர் கோயிலில் அது கூட வந்து ஆணவ படுகொலைகளை மையப்படுத்தி ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த பெண்ணுக்கும் உயர் சாதி பையனுக்கு மனக்காதலாக தான் அது வந்து கொண்டு அது நடக்கும். அந்த மாதிரியான படங்கள் நடக்குது. கே பாக்கியராஜ் அவர்களுடைய இது நம்மால் கூட வந்து இந்த சாதிய கட்டமைப்பை மிக நேர்த்தியாக அது ஒரு கமர்ஷியலாக அவர் வந்து சொல்லியிருப்பார், அது ஒரு நம்ம வந்து பார்க்கலாம். தலித்து இயக்குநர்கள் எடுக்கின்ற படங்கள் அது தலித்து படமாக கூட இருக்காது, ஆனால் தலித்து படமாக வந்து கொண்டாடி கொண்டிருக்கிற சூழலும் இருக்கின்றது. தலித்து இந்த மாதிரியான கதையம்சம்ல அவர் தலித்தா இருப்பார், ஆனால் படம் தலித்தா இருக்காது. தலித்துகளுடைய கதையை, வலியை, வேதனையை, அவருடைய வாழ்வியலை வெளிப்படுத்துகின்ற படமா இருக்காது. அவர் தலித்தா இருக்கிறதுனால தலித் படம் சொல்லப்படுகின்ற சூழலும் இன்னைக்கு சினிமாவோட இருக்கு.
அப்படி இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இயக்குனர் சுசீந்திரன் அவர்கள் இந்த மாதிரன் கிட்டுன்னு ஒரு திரைப்படம் எடுத்துலாம், அதை நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த படம் முழுக்க வந்து தலித்துகளுடைய ஒடுக்குமுறை வாழ்வியலை வந்து காட்டியிருப்பார். அதுக்கு பிறகு வந்து நீங்கள் அசுரன் பார்த்துருக்கலாம். அசுரன்லேயும் நீங்கள் வந்து மரியாதைக்குரிய வெற்றிமாறன் அவர்களுடைய அந்த படைப்பு நம்ம வந்து பார்க்கும் பொழுது எப்படி வந்து அதுவும் சவுத்தில் தான் எடுக்கப்பட்ட கதை தான். அதுவும் ஒடுக்குமுறைக்கு எதிராக எப்படி வந்து ஒடுக்கப்படுகின்றவன் தாழ்த்தப்பட்டவன் வந்து எப்படி வந்து சாதியவாதிகளை அல்லது வந்து ஆதிக்க சாதியை எப்படி வந்து எதிர்கொள்கின்றான் என்ற வகையில் வந்து அது பண்ணியிருப்பாங்க. மாரி செல்வராஜ் திரைப்படமும் நம்ம வந்து பரியேறும் பெருமாளாக இருக்கட்டும், கரணாக இருக்கலாம், அல்லது இப்போ வந்த மாமன்னன் திரைப்படமும் பார்க்கலாம். எனக்கு இந்த மாமன்னன் திரைப்படமும் இந்த படத்தையும் நான் வந்து ஒரு பார்வை எனக்கு இருக்குது. ரெண்டுமே ஒரு காஸ்ட் ரீதியாக வந்து, அதாவது ஜாதி அரசியலை முழுமையாக சொல்கின்ற ஒரு படமாக வந்திருக்கு அப்படிங்கிறது. இந்த ரெண்டு படத்தையும் நான் வந்து இப்போ ஒரே நேரத்தில் வந்திருக்கு. ரெண்டு பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த கதாநாயகர்கள் வேற, அருள்நிதி அவர்களாக இருக்கட்டும் அல்லது மரியாதைக்குரிய உதயநிதி அவர்களாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே அந்த மாதிரியான இருக்கு. ஆனால் ரெண்டு பேருக்குமான அவரில் வந்து மாமன்னில் அவர் வந்து தலித்தாக நடிச்சிருப்பார், இவர் இதில் வந்து அவர் வந்து ஒரு சாதி இந்துவாக நடிச்சிருப்பார் மரியாதைக்குரிய அருள்நிதி அவர்கள். ரெண்டு படமே இருக்கிற அந்த, அதாவது சினிமாக்குள்ள என்ன சொல்ல முடியும், சமூக உளவியலில் சமூக கட்டமைப்பை என்ன மாதிரி நம்ம வெளிப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுல மிக தெளிவாக துணிச்சலாக இந்த கல்வேத்தி மூர்க்கன் அப்படிங்கிற அந்த திரைப்படத்தை வந்து அந்த சமூக கட்டமைப்பு என்ன மாதிரி இருக்கோ அந்த சமூக கட்டமைப்பை அப்படியே காட்டியிருக்கின்ற ஒரு படமாக இன்னைக்கு இயக்குனர் கௌதம் ராஜ் அவர்கள் இந்த படத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. அதை மிகைப்படுத்தாமல் நீங்கள் வந்து மற்ற படங்களில், நான் சொல்கிற படங்களில் ஹீரோயிசம் இருக்கலாம், இல்லைன்னா வந்து மற்ற இருக்கலாம், ஆனால் இந்த திரைப்படங்களில் இந்த சமூக கட்டமைப்பு, சாதிய கட்டமைப்பு என்னவா இருக்குது, அந்த சாதிய கட்டமைப்புக்குள்ளே இருக்கின்ற மனிதர்கள், சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகின்றவர்கள் அல்லது சாதியை வேணாம்னு நினைக்கிறவங்க அல்லது முற்போக்காக பேசக்கூடிய சாதி இந்துக்கள் என்ன மாதிரி மனநிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து இந்த மூர்க்கன் அப்படிங்கிற கேரக்டரில் வந்து ரொம்ப அழகாக கொண்டு வந்திருப்பார். அதாவது இதுவும் வந்து ஒரு கதை வந்து ஒரு நண்பர்களுக்கான கதை தான், ரெண்டு பேர் நண்பர்கள், அந்த நண்பர்களில் வந்து எப்படி வந்து அந்த நட்பை எப்படி சரியாக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத வந்து நிறையா படம், நண்பர்களுக்கான படங்கள் இருக்கலாம், தளபதி கூட நட்புக்கான ஒரு திரைப்படம் தான். அதுபோல் இந்த படத்தையும் நம்ம அப்படி அந்த கோணத்தில் ரெண்டு பேருக்குமான இதாக பார்க்கும்போது, குறிப்பாக வந்து இதில் வந்து சாதி ரீதியான வேறு வேறு சாதியைச் சேர்ந்த நண்பர்கள் அல்லது அவர்கள் எப்படி வந்து நட்பு கொண்டாட முடியும், எப்படி நண்பர்களாக இருக்க முடியும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக வந்து அவர் வந்து குழந்தையிலேருந்து அதை காட்டி அமைச்சிருக்கிறாங்க. அதில் நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த சாதிய கட்டமைப்பு எப்படி இருக்கிறதோ அதை அப்படியே காட்டியிருக்கிற காட்சிகள் எப்படின்னா, நண்பனாக இருந்தால் கூட வந்து வீட்டுக்குள்ளே வந்து விடமாட்டாங்க, அம்மா அம்மாவும் விடமாட்டாங்க, அப்பாவும் விடமாட்டாங்க. தன்னுடைய நண்பனை, தன் நண்பனுக்காக வந்து உயிரியே கொடுப்பான் ஹீரோ, ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து விட முடியாத ஒரு அந்த, அதுதான் அந்த சாதிய கட்டமைப்புங்கிறது. அவன் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு இவனை வந்து உள்ளே விடலாம் அப்படி, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன் வீட்டுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறது விரும்பலாம், ஆனால் சமூக கட்டமைப்பில், சாதிய கட்டமைப்பில் அது வந்து வாய்ப்பில்லை, அது வெளியிலேயே நம்ம வச்சுக்கணும். அப்போ உறவு அப்படிங்கிறது வந்து வீட்டுக்கு வெளியில் அல்லது ஊருக்கு வெளியில் இப்படி தான் வந்து அதுக்கான கட்டமைப்பு இருக்குது அப்படிங்கிறத மிக தெளிவாக அந்த படத்தில் வந்து காட்டியிருக்கிறாரு. அதுவும் குறிப்பாக வந்து அந்த சாதி இந்துக்கள் சொல்லக்கூடிய வசிக்கிற பகுதி, தலித்துகள் வசிக்கின்ற பகுதி ரெண்டையும் ரொம்ப மற்ற படங்களை விட வந்து இதில் வந்து ரொம்ப அழகாக காட்சி அமைச்சிருப்பாங்க. அம்பேத்கர் சிலை பக்கம் அங்கே வந்து எல்லாம் சவுத்தில், சவுத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும், ஏன்னா நானும் அவர், நான் பழைய ராமநாதபுரம் மாவட்டம் தான், அதுக்கடுத்து பிரிஞ்சதுனால நான் விருதுநகர் மாவட்டம். அவர் கமுதின்னு சொன்னார் தோழர் நம்ம இயக்குனர். அந்த பகுதியில் வந்து தலித்துகள் இருக்கிற பகுதியில், குறிப்பாக தேவேந்திரல வேளாளர்கள் சொல்லக்கூடிய அந்த சமூக இருக்கின்ற பகுதியில் சியான் விக்ரம் உடைய பேனர் இருக்கும், இல்லைன்னா பிரசாந்த் படம் பேனர் இருக்கும், எல்லா இடங்களையும் இருக்கும் அது வந்து. அதே போல் வந்து அந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக வந்து முக்குளத்தூர் இருக்கிற பகுதியில் நீங்கள் வந்து அமரன் கார்த்திக், நவரச நாயகன் கார்த்திக், குறிப்பாக வந்து அமரன் பேரில் தான் நிறையா வச்சுருப்பாங்க.
அவங்க தந்தை இருக்கும்போது வந்து மரியாதைக்குரிய முத்துராமன் அவர்கள் இருக்கும்போது இருந்த பேனர்லாம் இப்போ அகற்றப்பட்டு வெறும் கார்த்திக் படங்கள் இருக்கு. நிறையா சவுத்தில் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இப்போ இருக்கு, நீங்கள் பிரசாந்த் பேனரும் இருக்கு காட்டுறாரு. பிரசாந்தும் அவர் என்ன சம்பவம்னு நமக்கு வந்து தெரியாது. அவங்களும் ஒரு நாள் கூட அதை கிளைம் பண்ணதில்லை. ஆனால் சவுத்தில் வந்து அது இருக்குது, தென் மாவட்டங்கள் அது இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவாக வந்து காட்டுறாரு. பார்த்த காட்சிகள் வந்து அந்த இடத்துல வந்து எவ்வளவு நேர்த்தியாக அந்த திரைப்படங்களில் இந்த திரைப்படத்தில் எவ்வளோ நேர்த்தியாக காட்டியிருக்கிறாருன்னு அந்த காட்சி அமைப்பே தெரியும். இங்கே வந்து ஒரு பக்கம் கருவேலை முள் நிறைந்த பகுதி, இந்த பகுதியில் வந்து ஒரு காடு தான், கரிசல் காடு தான். அந்த காட்டு பகுதியில் வந்து இந்த மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு ரொம்ப அது பார்க்கும்போது ஏதோ நம்ம தினமும் பார்க்கக்கூடிய காட்சியாக தான் அது இருந்தது அந்த திரைப்படத்தில். அப்போ இந்த பகுதியிலேருந்து அவங்க போகிறது, அந்த கிராமங்கள் கிராமத்தில் வசிக்கிற மக்கள் எப்படி வசிக்கிறாங்க, அந்த ஹீரோயின் வந்து ஒரு போகிற போக்கில் அதுக்கு ரெண்டு பேரும் அப்பாவும் பிள்ளையும் தெலுங்கு பேசுவாங்க. அப்போ அந்த தெலுங்கு பேசுகிற சமூகம் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் அதையும் காட்டுறாரு. அது அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து அவங்க அப்பா சொல்லுவார், அவங்க அப்பாவும் இன்ஸ்பெக்டர் தான், அவர் காவல்துறையில் இருக்கிறவர் தான், அவர் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிறத விட அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார், காவல்துறையில் ஒர்க் பண்ணுறாரு. ரொம்ப அழகாக அந்த காட்சி அமைப்பை வந்து வசனத்தின் மூலமாக சொல்லியிருப்பார். அதாவது இந்த சமூகத்தில் தொட்டால் தீட்டு அப்படிங்கிற ஒரு சமூகம் இருக்குது, பார்த்தால் தீட்டு அப்படிங்கிற ஒரு சமூகம் இருக்குது. நம்மளாம் பார்த்தால் தீட்டுங்கிற சமூகத்தில் இருக்கிறோம், நம்ம பாதிக்கப்படுற மக்களுக்கு ஆதரவாக இருக்கணும் அப்படின்னு இன்ஸ்பெக்டரேட்டை வந்து தன்னுடைய பையனாக இருக்கிற இன்ஸ்பெக்டர்கிட்ட அவர் வந்து சொல்லுவார். அதுக்கு முன்னாடி வர வந்து இந்த இன்ஸ்பெக்டர் வந்து அந்த ஹீரோவை வந்து வேட்டையாடுறது அல்லது அவனை ஏதாவது என்கவுண்டர் பண்ணணும் அல்லது பழி வாங்கணும் அடித்து தோம்சம் பண்ணணும் அப்படிங்கிற கோணத்தில் வந்து போய்கிட்டு இருக்கிற காட்சி அமைப்பில் இந்த சாதிய கட்டமைப்பு எப்படி வந்து ஒருத்தர்கிட்ட என்ன சொல்லணும், வெறுமனே வந்து நியாயத்துக்கு போராடு நியாயமாக செயல்படு அப்படிங்கிறத தாண்டி நீ பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்கணும், ஏன்னா நம்மளும் பாதிக்கப்பட்ட ஒரு சமூகத்திலேருந்து வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து அது ஒரு குறியீடாக இல்லாமல் நேரடியாக வந்து என்ன சமூகம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு நாடார் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை வந்து எப்படி காட்டணும் அப்படிங்கிறத அவர் அழகாக வந்து அதில் வந்து காட்டியிருக்காரு. தலித்துகளுடைய படிநிலையில் வந்து மேல் கீழ் இருக்குது அப்படிங்கிற இடத்துல வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரே ஒரு ஒத்த குடும்பம், அது பண்ணி மேய்க்கிற ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் வந்து இந்த ஹீரோ இந்த ஹீரோவுடைய நண்பன் பூமிநாதன் வந்து அந்த பொண்ணை எப்படி காதலிக்கிறான், அல்லது வீட்டில் போய் நேரடியாக வந்து எப்படி பொண்ணு கேட்குறாங்க. அப்போ கூட வந்திருக்கிற அந்த பூமிநாதன் கூட இருக்கிற தம்பி கூட இருக்கிற அவனுடைய நண்பன் வந்து என்ன இந்த வீட்டில் போய் பொண்ணு எடுக்கிற அந்த காட்சி ரொம்ப அந்த இடம் வந்து ரொம்ப அற்புதமான இடம். அற்புதங்கிறத விட வழி மிகுந்த ஒரு இடம் தான் அந்த இடம். ஏன்னா இந்த அப்போ தான் சொல்லுவோம் நமக்கு கீழே இருக்கிறவங்க அப்படிங்கிற பார்வை இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த இடத்துலையும் வந்து இந்த அதாவது சாதிய கட்டமைப்புள்ள என்ன மாதிரியான சூழல் இருக்குது அப்படிங்கிறத அழகாக வந்து சொல்வார். ரொம்ப முக்கியமாக வந்து ரெண்டு சமூகமும் வந்து கலவரம், அதாவது மண் எடுக்கிறதுல வந்து ரெண்டு பேரும் மோதலுக்கு தயாராகிட்டு இருக்க நேரத்தில் கதாநாயகனை வச்சு நம்முடைய இயக்குனர் ஒரு டைலாக்கு சொல்லுவார். அதாவது உனக்கு கீழே ஒருத்தர் இருக்கிறான்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து பண்ணுற, ஆனால் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒருத்தனுக்கு கீழே தான் இருக்கிறோம். இந்த காட்சி இந்த வசனம் வந்து நீங்கள் வந்து இதை விட சனாதனத்தை இந்த சாதிய கட்டமைப்பை இதுவரை எந்த படமும் அப்படி வந்து சொன்னது மாதிரி எனக்கு தெரில. இன்னைக்கு வந்து ஓபிசி சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பல கோவில்களுக்குள்ள தலித்துக்களை உள்ள விடலை. மேல்பாதி விழுப்புரத்தில் இருக்கிற மேல்பாதி கோவில் நமக்கு ஞாபகம் வரும், அந்த கோவிலுக்குள்ள விட மாட்டாங்க. ஆனால் சிதம்பரம் தீர்ச்சந்தர் கோயிலில் யாருமே உள்ள விடுறதில்லை. நீ உள்ள விட மாட்ட அப்படிங்கிறது சரி, ஆனால் உன்னையே உள்ள விட மாட்டான். அதுதான் அதுக்கு வந்து அந்த இடத்துல வந்து இயக்குனர் வந்து அதான் அந்த சமூக கட்டமைப்பினுடைய இருப்பு, நீ சமூகத்தில் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறத அழகாக நீ வந்து உனக்கு கீழே இருக்கிறாங்க நீ நினச்சிட்டு இருக்க, ஆனால் நம்ம எல்லாருமே வந்து அந்த சனாதனத்தின் அடிப்படையில் நீங்கள் தலையில் பிறந்தவன் பிராமணனுக்கு கீழே தான் இந்த நான்கு வர்ணங்களும் இருக்குது, அந்த நாலு பேரும் வந்து அவனுக்கு கீழே தான் இருக்கிறோம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம், அதை நம்ம உடைக்க வேண்டியது இருக்குது. நமக்கான இடஒதுக்கீட்டை நமக்கான வேலைவாய்ப்பை யார் பறிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து அந்த இடத்துல வந்து ரெண்டு மூணு வரிகளை சொல்வார். நீ வந்து அவனை ஒன்று ரெண்டு பேர் தான் வர்றாங்க வேலைக்கு, இந்த இடத்துல வந்து தாசில்தாரோ ஆர்டிஓ ஏதோ ஒரு வேலைக்கு வர்றாங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு பேர் தான் வர்றாங்க, அவங்க உன் வேலையை பறிக்கலை. ஆனால் உன் வேலையை பறிக்கிறது யார் அப்படிங்கிறத
இவ்வளவு வந்து ஒரு அரசியலா அது துணிச்சலா ஒரு பார்ப்பனியத்துக்கு எதிராக சனாதனத்துக்கு எதிராக ரொம்ப நெத்தியடி அடிச்சு இந்த படத்தை வந்து டயலாக் பண்ணியிருக்காங்க. உண்மையே வந்து அது நம்ம வந்து கடந்து போயிட முடியாது. இந்த திரைப்படத்தை வந்து சும்மா கடந்து போயிட முடியாது. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த திரைப்படத்தில் அந்த எஸ்பியா இருக்கிற அவர் நல்லா அதில் வந்து சொல்லியிருப்பாரு, மர்டர் ஆகிடுது, இந்த பூமிநாதனை நம்ம படுகொலை செஞ்சிடுறாங்க. படுகொலை செஞ்சதுக்கப்புறம் வந்து இன்ஸ்பெக்டர் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு. எஸ்பி ஒரு இடத்துல சொல்லுவார், அப்ப இது வந்து ஜாதி பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர் வந்து இந்தியா முழுக்க இருக்கிற ஜாதியெல்லாம் சொல்லுவார். சொல்லிட்டு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஏதோ ஒருத்தன் பொலிட்டிஷியன் வந்து அவனுடைய பர்சனல் மோதலில் அவனுக்கான பிரச்சனையில தான் இதை வந்து பெருசு பண்ணுறான், அதனால் நீ அதை வந்து கவனி, அதை யாருன்னு சொல்லி நீ கண்டுபிடி அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இதுதான் அந்த என்ன சமூக கட்டமைப்பில் என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வந்தோம். எல்லா கலவரங்களும் எல்லா வன்முறைகளும் படுகொலைகளும் நடக்குது அப்படின்னா யாராவது ஒருத்தர் வந்து தன்னுடைய தனிப்பட்ட அஜெண்டா அல்லது தனிப்பட்ட முறையில் வந்து பாதிக்கப்படுறது, தனிப்பட்ட முறையில் யாராவது பழி வாங்கணுங்கிற அடிப்படையில் அதை வந்து தூண்டி விடுறாங்க அப்படிங்கிறத வந்து அழகாக வந்து அதை வந்து சொல்கிறார். நம்ம தோழர் வேடியப்பன் அவர்கள் பேசும்பொழுது சமப்படுத்தியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறார். நான் அதை வந்து சமப்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னு நான் பார்க்கல. ஏன்னா இப்போ வந்து அந்த இந்த கதை அம்சமே கதை களமே இந்த சமூக கட்டமைப்பில் தலித்துகளுடைய நிலை என்ன, அவர்களுடைய அடுத்த கட்ட பயணம் என்னவாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு கதாநாயகனை வச்சு பண்ணும்பொழுது இந்த பக்கமும் வந்து அதான் இந்த சமப்படுத்துறது அப்படின்னு இந்த பக்கமும் வந்து தூண்டி விடுறாங்க, இந்த பக்கம் வந்து தலித்துகள் பக்கமும் ஒருத்தர் வந்து அவளால் மாறி இவனை படுகொலை செய்கிறான், படுகொலைக்கு உதவியாக இருக்கிறான் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த கதைக்களத்தில் சாதி ஒழிப்பை, அதாவது வந்து எடா ஜாதி பார்க்குறீங்க அப்படிங்கிறத வந்து அழுத்தம் திருத்தமாக வந்து பார்க்குறது இருக்குல்ல, அந்த எந்த இடத்துல அதை சொல்கிறாரு அப்படின்னா தன்னுடைய சொந்த சாதிக்காரனை போலீஸ் ஜீப்பில் ஏறினதுக்கப்புறம் அந்த அதே கான்ஸ்டபுளாக டிரைவர் வண்டி ஓட்டுறான், அப்போ அவன் வந்து நான் மீசையை முறுக்கிட்டேன், மீசையை ஒன்று நாங்கள் வந்து தூக்கி விட்டுட்டோம், இனிமேல் இறக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த கடைசி காட்சி வந்து அந்த ஹீரோ கொள்கிற காட்சி இருக்குல்ல, இது வந்து ஒட்டு மொத்தமாக சாதிய இந்த கட்டமைப்பில் அல்லது சனாதன கட்டமைப்பில் இம்மாதிரியான ஒரு பிற்போக்குத்தனம் கூடாது, நீங்கள் வந்து செய்கிறது தவறு, நான் வந்து ஜாதி ரீதியாக பெருமைப்படுத்துவதற்காக நான் வந்து மீசையை முறுக்கிட்டோம் அல்லது மீசையை நாங்கள் தூக்கி நிறுத்திட்டோம், அதனால் வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து மீசையை இறக்க முடியாது அப்படிங்கிற கோணத்தில் வந்து அவர் சொன்ன அந்த காட்சி வந்து ஒட்டுமொத்தமாக ஆதிக்க சாதிகளுக்கு சாதி இந்துக்களுக்கான ஒரு சாட்டையடியாக அல்லது சவுக்கடியாக அதை வந்து அமைச்சிருக்கிறார். ஏன்னா அதுதான் கிளைமேக்ஸ் படம் வந்து நீங்கள் வந்து அவனை வந்து வண்டியில் ஏற்றுறாங்க, அவனை தேடுறாங்க, கிடைக்கல, ஆனால் கடைசியாக வந்து அந்த வில்லனை வந்து வில்லன்னா அவன் தான் வந்து ஒரு அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர், அதுலேயும் அந்த குறியீடு வந்து மஞ்சள் வச்சிருப்பார். அதாவது வந்து இன்னும் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல, அதாவது மாமன்னன் படத்தில் வந்து தேவருமான சொல்லி சொல்லி அந்த பக்கம் வந்து ஒரு டென்ஷனை கிளப்பி அந்த பக்கம் போராட ஆரம்பித்தாங்க. உண்மையாகவே வந்து பெரிய எதிர்ப்பு வந்திருக்கணும், இந்த படத்துக்கு தான் வந்திருக்கணும். ஆனால் மிக நேர் அதான் அந்த இயக்குனருடைய ஒரு உத்தி அப்படிங்கிறது. இந்த படம் வந்து என்ன மாதிரியான கதை சொல்லுது அப்படின்னா, நீங்கள் மஞ்சள் சொல்லியிருப்பாங்க, சவுத்தில் வந்து நீங்கள் வந்து என்ன கட்சிக்கு மஞ்சள் தெரியும், நம்ம அதை வெளிப்படையாக சொன்னோம்னா சரி நம்மளே அதை வந்து தூண்டி விடுறது போல் இருக்கும், மஞ்சள் எதுக்கு அப்படிங்கிறது தெரியும். அப்போ அந்த அந்த கட்சியினுடைய பின்னணியில் இருக்கவங்க யார், இப்போ அவங்க வந்து ஒரு ஒரு மாவட்ட செயலாளராக தன்னை தக்க வைப்பதற்காக அரசியலில் வந்து நம்ம ஆளுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு படுகொலை செய்கின்ற ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படிங்கிறது, அது தன்னுடைய சொந்த அப்பாவை வச்சுக்கிட்டு அந்த படுகொலையை செய்ய வைக்கிறது, இந்த மாதிரியான காட்சி அமைப்பு வந்து ரொம்ப முக்கியமாக வந்து பார்க்குறோம். அதுவும் ஹீரோயினை காட்டின விதமும் வந்து இதுவரை வந்து படங்கள் நிறையா நம்ம வந்து பார்க்குறோம். அதுதான் அது தெலுங்கு பொண்ணாக காட்டுறாரு. அந்த ஊரில் வந்து எல்லோரும் ஒன்று ஒன்றா இருப்பாங்க, படிச்சிருந்தா கூட படிச்சிருக்கிறாங்க, எல்லாம் இருந்தால் கூட ஒன்று ஒன்றா எல்லோரும் பழகுவாங்க பேசுவாங்க அப்படிங்கிறதையும் வந்து அதில் வந்து அந்த காட்சியிலே காட்டலாம். அப்போ இந்த ஒட்டுமொத்தமாக இந்த திரைப்படத்தினுடைய ஒரு ஒரு முக்கியமான ஒரு இடம் அப்படிங்கிறது அந்த தலைவர் வர்றாரு,
வரும்பொழுது பேனர் அங்க கிழிச்சது, கிழிக்கிறாங்களோ கிழியுதோ, ஆனா பிளேடு போட்டது போல தான் இருக்குது அந்த காட்சியில வந்து ரவுண்டா. இவர் வந்து இந்த தலைவர் பார்க்கும்போது அவர் பேனருக்கு பின்னாடி வந்து அம்பேத்கர் சிலை நிற்கும். அந்த இடத்த வந்து நீங்க வந்து எங்களுக்கு சினிமா லாங்குவேஜ் எங்களுக்கு தெரியல, சினிமா மொழிங்கிறது எங்களுக்கு என்ன மாதிரி என்ன எந்த ஆங்கிள் எடுத்தாங்க என்ன எது நமக்கு தெரியல, ஆனா அந்த பேனர் ஊடாக வந்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலையை காட்டுவது அப்படிங்கிறது அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அரசியலை வந்து முன்னிறுத்துறாரு. அதுதான் வந்து இந்த இந்த படத்துல அதுதான் சொன்ன சமப்படுத்தல, அவர் வந்து உள்ள ஊடாடுறாரு அதுக்குள்ள அப்படிங்கிறது அதில் தான் நம்ம வந்து சொல்ல வரோம். வெளிப்படையாக வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறார் அம்பேத்கர் காட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நிறைய படங்கள் காட்டுவாங்க, நிறைய படங்களை பண்ணுவாங்க, ஆனால் இந்த பேனருக்கு ஊடாக அதை வந்து அம்பேத்கர் காட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து பார்க்குறோம். அதே போல் வந்து அவன் நண்பன் பூமிநாதன் வந்து படுகொலை செய்யப்பட்ட பிறகு அந்த பாடி எடுத்துகிட்டு வரும்போது, அந்த பாடி எடுத்துகிட்டு வரும்பொழுதே வந்து எதிர்த்தாக்குதல் நடக்குது, அதை வந்து அங்கேயே அப்படியே போட்டுட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலி இது உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம், எங்கள் பகுதியில் இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கு. அதான் அம்பேத்கர் சிலை முன்னாடி தான் அது வந்து காட்டியிருக்கிறார். அவர் இப்படி வந்து ஒவ்வொரு காட்சி அமைப்பையும் அவர் வந்து கண்ட காட்சி அல்லது வந்து அவர் பார்த்துருக்கலாம் அல்லது வந்து ஏன்னா அந்த பகுதியில் இருக்கிறதுனால அந்த மக்களோடு தினமும் வந்து உரையாடி அல்லது அந்த மக்களோடு இருக்கின்ற அந்த வாழ்வியலை வழியை நம்ம வந்து இதை மாற்றணும், இந்த இந்த சாதிய கட்டமைப்பை நம்ம மாற்றுவதற்கு நம்மால் ஒரு பங்கு செய்ய பங்கு இருக்க வேண்டும், பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கின்ற வகையில் தான் நம்முடைய தோழர் கௌதம் ராஜ் அவர்கள் தனக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்பிலிருந்து நாம் இந்த சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகின்ற ஒரு படைப்பை எடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த படத்தை வந்து எடுத்திருக்கிற நான் வந்து அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா கலை இலக்கியங்கள் எல்லாமே வந்து ஒரு சமத்துவத்தை அல்லது சமூக மாற்றத்தை உருவாக்க வேண்டும். எந்த கவிதையாக நான் கவிதை எழுதுறதா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து நீங்கள் என்ன படைப்பு செஞ்சாலும் கலை இலக்கியவாதிகள் விடுதலை போராட்டங்களில் கூட வந்து திரைப்படங்கள் கலை இலக்கியங்கள் வந்து பெரிய பங்களிப்பை செய்திருக்கின்றது. நீங்கள் ஹிட்லரை பற்றி கதை கதையாக சொன்னால் கூட ஹிட்லருடைய அந்த கொடுகோன்மையை எதிர்த்து ஒரு அது வந்து பேசப்படாத படமாக கூட இருக்கலாம், அவர் பேசலை சார்லி சாப்ளின், ஹிட்லரினுடைய சர்வாதிகாரத்தை அல்லது ஹிட்லருடைய மிக மோசமான ஆதிக்கத்தை எதிர்த்து ஒரு திரைப்படம் பேசுது பேச வைக்குது அப்படின்னா வந்து அது வந்து சார்லி சாப்ளின் தான். விடுதலை போராட்டங்களில் விடுதலை உணர்வை ஊட்டுகின்ற வகையிலே வந்து நிறையா திரைப்படங்கள் வந்திருக்கு. சமூக மாற்றத்தை உருவாக்கக்கூடிய திரைப்படங்கள் கலைஞர் அவர்களுடைய பராசக்திக்கு பிறகு ஏற்கனவே இருந்த மணி பிரவாள மொழியெல்லாம் மாற்றி அந்த சமஸ்கிருத மொழியெல்லாம் மாற்றி தமிழ் மொழியை வந்து தூய தமிழில் வந்து பேச வச்சு அது அதுக்கான ஒரு மாற்றத்தை உருவாக்கிய திரைப்படங்களும் இருக்குது, எழுத்துக்களும் இருக்குது, இலக்கியங்களும் இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் கல்வேத்தி மூர்க்கன் வந்து ஒரு இலக்கியமாக நான் வந்து பார்க்குறேன், வெறும் திரைப்படமாக இல்லை, அது ஒரு இலக்கிய படைப்பாக நான் பார்க்குறேன். ஏன்னா சமூக மாற்றத்திற்கான ஒரு படைப்பாக, சமூக மாற்றத்திற்கான ஒரு கருவியாக இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு. இது வெறும் திரைப்படம் அணைகிறது, இது வந்து எல்லாருமே வந்து நீங்கள் பார்க்காதவங்க கட்டாயம் வந்து நீங்கள் வந்து அமேசானில் ஓடிடியில் இருக்குது நீங்கள் பாருங்கள். அதாவது வந்து ஏற்கனவே நான் சொன்னேன், தலித்தா இருந்துக்கிட்டு தலித்துகள் படம் எடுக்காது, ஆனால் தலித் படம் அப்படிங்கிறத ஐடென்டிட்டி இருக்கும். அசுரன் மாதிரி நம்ம வெற்றிமாறன் அவர்கள், நம்ம கௌதம் ராஜ் போன்றவர்கள் தான் தலித்து இல்லை, ஆனால் தலித்துகளுடைய வழியை வேதனையை நம்ம எப்படி ஒரு திரையில கொண்டு வர்றது அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக வந்து தன்னுடைய பங்களிப்பு இந்த சமூகத்துக்கு நம்ம என்ன பங்களிப்பு செய்ய போகிறோம், புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து எப்படி சாதி ஒழிப்பை முன்னிறுத்தினாரு, அகமண முறை கூடாது புறமண முறை வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னார், இது எல்லாமே வந்து இந்த திரைப்படங்களில் வந்து அம்பேத்கருடைய படைப்பு நம்முடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய அந்த அரசியலை இந்த திரைப்படம் அதாவது வந்து இன்னைக்கு இந்த உரையாடல் அப்படிங்கிறத நம்ம தொடரும், ஆனால் அந்த படத்திலேயே வந்து உரையாடலை தொடங்கியிருக்கிறார். நம்முடைய தலைவர் அவர்கள் வந்து இந்த அமைப்பாய் திரளவில் வந்து உரையாடலும் உறவாடலும் அப்படிங்கிற ஒரு கற்ற அந்த புத்தகம் நான் எடுத்துகிட்டு வரல, நான் இன்னொரு முறை நான் தரேன். நான் அந்த உரையாடலும் உறவாடலுமே எதிரியையும் வந்து ஜனநாயகப்படுத்துறது, அவன் எதிரியாக இருக்கிறான் அல்லது வந்து பகை சக்தியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவனை எப்படி ஜனநாயகப்படுத்துறது அப்படிங்கிறத வந்து தலைவர் அவர்கள் சொல்கிறது.
இந்த திரைப்படத்தில் அது ரொம்ப முக்கியமாக வந்து நான் வந்து பார்க்குறேன். அதாவது வந்து பூமிநாதன் வந்து அந்த தோழர்கள்ட்ட அவளை அவங்கக்கிட்ட வந்து நீ படிக்கணும், நீ வந்து அதை செய்யணும், நீங்கள் வந்து மற்ற முன்னேறுவதற்கு என்ன வேலை செய்யணுமோ அப்படிங்கிற ஒரு உரையாடலை வந்து சொல்லுவாங்க. அப்போ இந்த இடம் வந்து நான் முக்கியமாக வந்து பார்க்குறேன். நான் படிச்சிருக்கிறான், அவன் வந்து படிச்சிருக்கிறான், அந்த சமூகம் நமக்கு எதிரானது இல்லை, நம்ம அவங்களோட உரையாடணும், நம்ம வந்து வேலைக்கு போகணும், நம்ம முன்னேறணும் அப்படிங்கிற இடம் வந்து ரொம்ப முக்கியமான இடமா நான் வந்து பார்க்குறேன். அதே தான் வந்து மூர்க்கனை வச்சும் பேசுவார், மூர்க்கசாமியை வச்சும் பேசுவாங்க. கடைசி காட்சியில் வந்து எப்போ அவன் வந்து அவங்க சமூகத்தில் வந்து படிக்க வைக்கிறதுக்கு அவர் வந்து எவ்வளோ வந்து பாடுபட்டுருக்கிறாரு, நீங்கள் அவனை வந்து இதற்குள்ளே எப்படி நீ கொண்டு வருவீங்க அப்படிங்கிறதையும் வந்து மூர்க்கசாமியை வச்சு பேச வச்சுருப்பார். ஆக இந்த ஒட்டுமொத்தமாக இந்த திரைப்படம் முழுக்க முழுக்க, அதுவும் தென் மாவட்டத்தில் நீங்கள் வந்து தென் மாவட்ட கதைக்களத்தை நீங்கள் எடுக்கணும்னா எப்படி ஒரு கத்தி மேலே ஸ்க்ரீன் பிளே இருக்கணும், அப்படி தான் இந்த படமும் வந்து நின்று கரெக்டாக வந்து சரியாக எந்த இதுவும் இல்லாமல் பாதிப்பும் இல்லாமல் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் அவருடைய வலியை வேதனையை உரத்து சொல்லக்கூடிய திரைப்படமாக வந்து நம்முடைய மரியாதைக்குரிய தோழர் கௌமராஜ் அவர்கள் இயக்கி எடுத்திருக்கிறார். ஏற்கனவே ஒரு படம் ராட்சசின்னு ஒரு படம், அது வந்து கல்வி சம்மந்தமான அந்த ஸ்ட்ரக்சரை கல்வி நிறுவனங்கள் இருக்கிற இதை வந்து துணிச்சலாக எடுத்திருந்தார். எப்படி கல்வி நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் எப்படி பயிர் அவங்கெல்லாம் எப்படி வந்து வணிகமாக்குறாங்க அப்படிங்கிறத எடுத்திருந்தார். இந்த திரைப்படம் வந்து எப்படி சாதியை வைத்து அரசியல்வாதிகள் அரசியல் செய்கிறாங்க, அதில் எப்படி வந்து ரெண்டு பக்கமும் இரையாகிறாங்க, பணிகட ஆகிறாங்க, அதை எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுறது, எப்படி சவுத்தில் வந்து இந்த மாதிரியான இதை வந்து இளைஞர்கள் மத்தியில் வந்து ஒரு அவேர்னஸ் ஒரு விழிப்புணர்வு எப்படி ஏற்படுத்துறது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கதைக்களத்தை வந்து அமைச்சிருக்கிறாரு. ரொம்ப ஒரு எல்லோரும் பார்க்க வேண்டிய, எல்லாரும் தூக்கி கொண்டாடக்கூடிய ஒரு திரைப்படமாக நான் வந்து பார்க்குறேன். அந்த வகையில் இந்த திரைப்பட உரையாடலுக்கு என்னை அழைத்து பேச வைத்ததற்கு நான் வந்து தோழர்களுக்கு, நம்முடைய தோழர் கவிதா பாரதி அவர்களுக்கும் வேடியப்பன் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்.